கடந்த பிப்ரவரி மாதம் முதலே சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கடந்த 15 தினங்களாக சேலம் மாவட்டத்தில் வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. 105 டிகிரி பாரன்ஹீட் வெப்பநிலை கடந்த வாரம் பதிவான நிலையில் தற்போது 108 டிகிரி பாரன்ஹீட்டாக வெப்பநிலை அதிகரித்துள்ளது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வெயில் காரணமாக இரவு நேரங்களிலும் கடுமையான அனல் காற்று வீசி வருகிறது. கொளுத்தும் கோடை வெயிலால் பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுட்டெரிக்கும் வெயிலிலும் தொடர்ந்து பணியாற்றி வரும் போக்குவரத்து போலீசாரும் கோடை வெப்பத்தால் அவதிப்பட்டு வந்தனர். இந்நிலையில் போக்குவரத்து போலீசார் கடும் வெயிலால் பாதிக்கப்படாமல் இருக்கும் வகையில் அனைத்து போக்குவரத்து போலீசாருக்கும் சேலம் மாநகர காவல் ஆணையர் விஜயகுமாரி சோலார் தொப்பிகளை வழங்கினார். இதன் மூலம் தொடர்ந்து வெயிலில் பணிபுரியும் போக்குவரத்து போலீசாருக்கான பாதிப்புகள் குறையும். மேலும் போக்குவரத்து போலீசாருக்கு மோர் மற்றும் தர்பூசணி பழங்களையும் காவல் ஆணையாளர் விஜயகுமாரி வழங்கினார். சேலம் மாநகர பகுதிகளில் 40 மேற்பட்ட இடங்களில் பணியாற்றி வரும் போக்குவரத்து போலீசார் 120 பேர் இன்று முதல் சோலார் தொப்பிகளை அணிந்து பணியாற்ற தொடங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தற்போது நாள்தோறும் 107 டிகிரி பாரன்ஹீட்டுக்கும் அதிகமாக வெப்பநிலை பதிவாகி வருகிறது. தமிழகத்தில் அதிக அளவு வெப்பநிலை பதிவாகும் நகரங்களில் ஒன்றாக சேலமும் மாறியுள்ளது. இந்நிலையில் வெயிலின் போது பணியை தவிர்க்க முடியாமல் பணியில் ஈடுபடும் போக்குவரத்து காவலர்களின் நலன் கருதி அவர்களுக்கு சோலார் தொப்பிகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த சோலார் தொப்பிகள் அவர்களுக்கு வெயிலின் தாக்கத்திலிருந்து சற்று விடுதலை அளிக்கும் என்று நம்பலாம். சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.